श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितामुच्चयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सङ्घत्तां सदाश्वती यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहम् स्वामी தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்தில் இரண்டாவது ஆஸ்வாசம் அதை நாம் இன்றைய தினம் தொடங்க இருக்கின்றோம். அதில் முதல் ஸ்லோகம் லீலா கேலம் லலித கபனாச்சாருநாதம் சசிஞ்சாஹ फल्लाक्षं त्वां स्मरशरदृशः गौरमः पाण्डुरङ्ग्याः मुग्धालापं मधुरवचसः मानसार्हं मनोज्ञाः यत्राः नीताः सुरयुवतयः सञ्चयेयुः समक्षम् அம்சத்தை பிராட்டியின் இடத்துல தூதாக அனுப்பிக்கிற ராமன் இப்படி தூதாக அனுப்பிக்கச்சு அம்சத்துக்கு வழி தெரியணுமே, லங்கைக்கு போறதுக்கு வழி தெரியணுமே, அதுக்காக எந்த வழியில போனாக்க லங்கைய அடையலாம்ன்றத விஸ்தாரமா சொல்லி சொன்னார். இந்த லங்கையை அடைவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன. ஒரு வழி சுருக்கமாக இருந்தாலும் கூட சீக்கிரமாக, அதாவது கிட்டக்க இருக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட, மற்றொரு வழி அந்த போறதுக்கே ரமணீயமாக இருந்துருக்கும் என்கிற ஒரு எண்ணத்தினால இந்த இரண்டாவது வழியை சொல்லி சொன்னார். இது வரைக்கும் இந்த வழியில போகச்சே திருவேங்கடம் திருக்கட்சி இந்த மாதிரி இந்த புண்டரீகாட்சர் எழுந்திரி இருந்திருக்கிறேன், திருவள்ளரை, ஸ்ரீரங்கம், திருமாலிரம் சோலை போன்ற திவிதேசங்கள்லாம் அந்த வழியில இருக்குன்றத பத்தி அந்த திவிதேசங்களுடைய பெருமையும் சொல்லி, சோழ தேசத்துல இருந்திருக்கிற பெண்டிர்கள், பாண்டிய தேசத்துல இருக்கிற பெண்டிர்கள் எல்லாரும் வரவேற்பார்கள் என்றெல்லாம் சொல்லி சொன்னார். இப்படி சொன்ன பிறகு இந்த லங்கைக்கு போகணும், மகேந்திர பர்வத்தம் இருக்கு, அங்கேருந்து சுவேல பர்வத்திலிருந்து போயிட்டோம்னா சுவேல பர்வத்திலிருந்து மேலேந்து பார்த்தா தெரியும் இடையில ஒரு காடு இருந்துருக்கும். இந்த காடுக்கு அப்புறமா பார்த்தோம்னாக்க அந்த இடத்துல ஒரு மலை, மலை மேல லங்கை இருக்கும்ன்றத சொல்லி சொன்னார். இப்போ லங்கையில எங்க தேடுறது, எங்க இருப்பான்னு எங்க தேடுறது? லங்காபட்டினம் பெரிய பட்டணம், அந்த பெரிய பட்டணத்துல எங்க தேடுறதுன்றதுக்காக தான் ஒரு லங்கைய பத்தி சொல்லி, அங்க லங்கையில எங்க தேடுறது, சீதா பிராட்டி எங்க இருப்பா என்பதையும் இந்த இடத்துல சொல்லி சொல்ல போறேன். இந்த லங்கையினுடைய ஒரு சன்னிவேசத்தை இதுக்கு முன் ஸ்லோகத்தினால சொன்ன, தஸ்மின் திருஷ்யா ததனுபவத சாரு சௌதாவதாதா லங்கா சிந்தோர் மகதி புலினே ராஜஹம்சீவ லீனா துவாமாயாந்தம் பவன தரளைஹி யா பதாகாபதேசைஹி பட்சைஹி அபியுஜிகமிஷுரிவ ஸ்தாஸ்யதி ஸ்ராவ்யநாதா என்று 60வது ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். ஒன்ன லங்கை வரவேற்க போகிறது என்று அர்த்தம். அந்த லங்கை எப்படி வரவேற்கிறதுனா, இது வெள்ளவிளையல்னு இருந்துருக்கிற ஹம்சத்தை இன்னொரு ஹம்சம் தன்னுடைய ரக்கையினால வாவான்னு கூப்பிடுற மாதிரி லங்கையே ஒரு ஹம்சமாக ஒரு ரூபணம் பண்ணி அந்த லங்கை பட்டணத்தினுடைய மதில் மேல எத்தனையோ பதாகைகள்,
கொடிகள்லாம் அதுல வெள்ளவெளியில்னு அந்த துணியால கொடிகள்லாம் இருக்கின்றன. அந்த கொடிகள்லாம் அசைகின்றன. அந்த அசைகின்ற கொடிகள் அந்த பதாகைகள்லாம் ஹம்சத்தை வரவேற்பதாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லி சொன்னார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இந்த ஆஸ்வாசத்திலையும் முதல் அஞ்சு ஸ்லோகத்தினால லங்காபட்டினத்தினுடைய பெருமையை சொல்லி லங்காபட்டினத்துல சீதா பிராட்டி எங்க இருக்கான்றதை பத்தி சொல்ல போறேன். அப்போ இங்க இது எல்லாமே பூர்வ ஆஸ்வாசத்தோட அந்த இதுக்கு முன் ஆஸ்வாசத்துல கடைசியில லங்கை எப்படி இருக்கும்ன்றதை பத்தி சொன்னோ அதோட தொடர்பு படுத்தின்னு சொல்லி சொல்ற ஸ்லோகங்கள் இந்த நாலு ஸ்லோகங்களும். அங்க நிறைய தேவதா ஸ்திரீக்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் உன்னை வரவேற்பார்கள். நீயும் தேவதா ஸ்திரீ மாதிரியே தான் நீயும் இருக்க. உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, இந்த ஒற்றுமையை சொல்லி அவர்களை பார்க்கறதுனாலையும் அவர்கள் உன்னை வரவேற்கிறதுனாலையும் உனக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படும் என்று சொல்ற. மேகதம் தேசத்துல இரண்டாவது ஆஸ்வாசம் ஆரம்பிக்கச்சு கைலாச பர்வத்தில இருக்கக்கூடிய பிராசாதங்கள் அங்க இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் பார்க்கறதுக்கு மேகம் மாதிரி இருந்திருக்குமா, அவ்வளோ உயர்ந்ததாக அந்த மதில்கள்லாம் அப்படி இருக்கிறது, மாளிகையெல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறது, அதை பார்க்கறதுக்கு ஒரு மேகம் மாதிரி இருக்குமா. அப்போ சர்வ சகந்தேஷு விஸ்வசித்தி என்ற ஒரு நியாயம், எல்லாருக்குமே அவரவர்கள் இருக்கிற இடம் இருந்ததுன்னாக்க அப்போ ஒரு நம்பிக்கை ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். நாம விதேசத்துக்கு போயிட்டோம்னு வச்சுப்போமே, அந்த விதேசத்துல இருக்கிறவாளுக்கு யாரனா ஒருத்தர் தமிழ் பேசுறவாளா இருந்தாலோ இல்ல பாரத தேசத்தை சேர்ந்தவான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிண்டாள்னாக்க அப்ப இவாள்லாம் நம்மடவாள்னு சொல்லி அவள்கிட்ட ஒரு விசுவாசம் ஏற்படும். அதே மாதிரி இன்னொரு பாஷை பேசுற பிராந்தத்துல போனோமானா கூட இவ நம்ம சேர்ந்தவா, நம்ம பாஷையை பேசுறவாளா இருந்தாள்னாக்கா இவ நம்ம சேர்ந்தவா நம்ம என்ற ஒரு அபிமானம் ஏற்படும். அதே மாதிரிதான் மேகத்துக்கும் மேக சாமியத்தை சொல்லி சொன்னார். அந்த இடத்துல கைலாசகிரியில இருக்கக்கூடிய பிராசாதங்கள்லாம் அதுக்கு சர்வ சகந்தேஷு விஸ்வசித்தின்னு மேகம் அச்சேதனம், காளிதாசன் அச்சேதனத்தை போய் தூது விடுகிறான். அதே சமயத்துல பெருமாள் சேதனமாக இருந்திருக்கிற ஹம்சத்தை தூது விடுகிறார். இதுல அச்சேதனத்தை தூது விடுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. தப்பு கிடையாதுன்னா என்ன சொல்லணும்னாக்க அது பேசுமா பேசாதா என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஆண்டாள் கூட நாச்சியார் திருமொழியில பார்த்தோம்னாக்க மின்னில வெண்ணில மேலாப்பு விரித்தா போல் மேகங்கால்னு சொல்லி மேகத்துல திருவேங்கடத்துல எழுந்தருள் இருக்கிற அந்த நிலை கொண்டு இருந்திருக்கிற மேகங்களை பார்த்து தன்னுடைய நிலைய திருவேங்கடமுடையானுக்கு உணர்த்த வேண்டும்ன்றத சொல்லி சொல்ற. அப்போ இவாளுக்கு ஒரு காதல்ன்றது ரொம்ப ரொம்ப உத்கட்டமா இருந்ததுன்னாக்க இது சேதனமா அச்சேதனமா, இது பேசுமா பேசாதா என்றெல்லாம் பார்க்க மாட்டார். இவா எல்லாரும் இவா எல்லாம் என்ன பண்ணுவான்னா இது பேசும் அது பேசும்னு பேசுறது பேசாறது எல்லாத்தையும் சொல்லி சொல்லுவார். அஞ்சரிய மடனாராய் அந்த பதிகத்துல பார்த்தோம்னாக்க பட்சிகள்லாம் தூது விடுற ஆழ்வார் நாயக்கா பாவத்தை ஆசிரியத்திருக்கே. அந்த மாதிரி இங்க ராமரும் இங்க தன்னுடைய விரகத்தினால இங்க அன்னத்தை தூது விடுற, அன்னத்தை தூது விடச்சு இது சேத்தனம், அது அந்த ஹம்சம் சேத்தனமா இருக்கிறதுனால அந்த சேத்தனத்துல தான் ஒரு விசுவாசம் ஏற்படும். அச்சேதனமாக இருக்கிற வஸ்துக்கள்ல ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படாது. மேகம் அச்சேதனம், அங்க மேகம் மாதிரி இருந்திருக்கிற பிராசாதங்கள்ல
அதுக்கு ஒரு சகந்தேஷு விசுவசித்தின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படலாம். அதே மாதிரி இங்கு சேத்தனமாக இருந்துருக்கிற ஹம்சத்துக்கு, சேத்தனர்களாக இருந்துருக்கிற சுரஸ்திரீக்கள் தேவதா ஸ்திரீக்கள்லாம் இவளுக்கு ரெண்டு பேருக்கும் ஒன்ன மாதிரியே அவள்லாம் இருக்கான்னு சொல்லச்சே, அந்த ஒப்புமையை சொல்லச்சே ஹம்சத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அதுக்காக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இப்போ ராஜகம், இதுக்கு முன்ன ராஜஹம்சிகள் என்று சொல்லி சொன்னார். பெண் ஹம்சங்கள்லாம் இப்ப அனுப்புறது ஆண் ஹம்சம். இந்த ஆண் ஹம்சத்தை வரவேற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லச்சு. ராஜஹம்சியா இவ தத்திர சுரஸ்திரீனாம் ஹம்சசாமிய பௌஷ்கல்யாது தத்ஸ்வீகிருத்தம் ரஞ்சனமேவ லங்கா ரூப ரஞ்சனம். இப்போ அவர்கள்லாம் ஒரு சந்தோஷப்படுத்துறது இருக்க, அதுதான் இங்க லங்கையில இருக்கிற சந்தோஷன்றத்தையும் தெரியப்படுத்துற. அந்த நகரில நடக்கக்கூடிய ஒரு சந்தோஷ ஹம்சத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த நகரத்துக்கு போன உடனே, அதை நீ பார்க்கலாம்னு சொல்லி இங்க சொல்ல போறேன். லீலா கேலம் லலித கபனா சாருநாதம் சசிஞ்சாஹாம் பல்லாஹம் துவாம் ஸ்மரசதிருஷாம் கௌரமஹ பாண்டுராங்காஹாம் பாண்டுரங்காங்காஹாம் முக்தாலாபம் மதுரவசசஹாம் மானசார்ஹம் மனோஜ்ஞாஹாம் யத்ராஹநீதாஹாம் சுரயுவதயஹ ரஞ்சயேயுஹ சமக்ஷம். இதெல்லாம் த்விதீயாந்த பதம் இருக்கு. அந்த த்விதீயாந்த பதங்கள்லாம் ஹம்சத்துக்கு விசேஷணம். பிரதமாந்த பதங்கள்லாம் சுரஸ்திரீக்களை சொல்றது, அவளுக்கு விசேஷணமாக சொல்லப்படுகிறது. முதல்ல சொல்லி சொல்ற, ஹம்சத்துக்கும் சுரஸ்திரீக்கும் இருக்கக்கூடிய, தேவதா ஸ்திரீகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்புமை. லீலா கேலம், லீலா கேலம், கேலம்னா சஞ்சாரம்னு அர்த்தம். இந்த இடத்துல சஞ்சரிக்கிறது லீலையா கேலகம் சஞ்சரன்னு. இப்ப அது என்னன்னா, ஹம்சம் அப்படி தத்தி 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 நடந்து அது விளையாட்டா சஞ்சரிக்கிறது அங்க. அதே மாதிரி சுரஸ்திரீக்கள்லாமும் லலித கமனாக என்பதாக சொல்ற. அந்த நடையிலேயே ஒரு அழகு, ஆண்களுக்கு ஒரு நடை, பெண்களுக்கு ஒரு நடை. பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிற, ரங்கநாதன் எழுந்திரளும் பொழுது ஒவ்வொரு இந்த பத்தியுலாத்தல் நடக்கிறது, நாலு பிராந்தத்திலையும் நாலு பக்கமும் அப்படி போற, ஒவ்வொரு மூளைக்கும் வந்த உடனே அப்படி திரும்பி திரும்பி பாக்குறேனா, எல்லாரையும் திரும்பி பாக்குற மாதிரி இருக்கிறான். அந்த பாதுகா தேவி திரும்பி பாக்குறாளாம். இங்க பார்த்துட்டு அவ சொல்றாளாம், இப்ப இது என்ன நட தெரியுமா, இப்ப நான் நடந்த நட என்ன தெரியுமா இது அப்படின்னு சொல்லி சொல்றது. இது ரிஷபகதி, இது சிம்மகதி, இது வியாக்ரகதி, இது கஜகதி, இது ரிஷபம் போல போல இப்ப நடந்த பாத்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா. அப்புறம் இன்னொன்னு பார்த்தா, சிம்மம் போல என்னுடைய நடை இந்த நடை இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். இது புலிப்பாய்ச்சலாக இருந்துருக்குன்னு இன்னொரு நடைய சொல்லி சொல்ற. இது யானையாட்டல் நட தெரியுமா இது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து திரும்பி திரும்பி பார்த்து தன்னுடைய நடை அழக எல்லாரும் அனுபவிக்கிறதுக்காக அங்கங்க நின்று நின்று சேவை சாய்க்கிறார் ரங்கநாதன் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் பாதுகா சகஸ்திரத்துல. பெண்களுக்கு வரைச்சே விலாசம்னு சொல்லி சொல்லுவா. புருஷாளுக்கு இந்த சிம்மம் மாதிரி நட, யானை மாதிரி நட, இந்த மாதிரி புலி பாய்ச்சல்ல போறது, இதெல்லாம் புருஷர்களுக்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு சொல்லச்சே ஹம்சகதி இருக்க, அது விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த கதியிலேயே ஒரு விலாசம்னு சொல்றது, அது ஒரு நட அழகு, அதுல ஒரு மென்மை தெரியணும், நளினம் தெரியணும், இதெல்லாம் தான் பெண்களுக்கு ஏற்பட்ட அழகு, அந்த நடையில ஏற்பட்ட அழகு. சுரஸ்திரீக்கள்லாம் தேவதா ஸ்திரீக்கள்லாம் லலித கமனாக, ராட்சதிகள் மாதிரி இல்ல அவள்லாம்,
அவெல்லாம் லலித கமனாகான்னு சொல்லி சொல்ற ராட்சசிகள்லாம் வாங்கறதுக்கு தான் ஸ்திரீயா தவிர அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே விபரீதமாக இருந்துருக்கும். அது அது ராட்சச ஸ்திரீகளுக்கு ஏற்பட்டது. ஆனா தேவதா ஸ்திரீகள்லாம் அப்படியே மென்மையாகவும் நளினமாகவும் அவ நடக்கிறவாக இருந்துருப்பான். அந்த ஹம்ச கதியும் உன்னுடைய ஒரு விளையாட்டா நடக்கிற நடையும் அந்த தேவதைகளினுடைய நடையும் ஒத்து போகும், ரெண்டும் அழகா இருந்துருக்கும்னு அர்த்தம் இருக்கு. சாருநாதம் சசிஞ்சாக, சாருநாதம் என்பது அடுத்தது. இந்த ஹம்சத்தினுடைய துவனி ரொம்ப ரொம்ப அழகா இருந்துருக்குமா. அது ரொம்ப அது ஹம்சத்வனியை பத்தி ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்க. நீ பாண்டிய தேசம் போன உடனே பாண்டிய தேசத்துக்கு முன்ன அந்த காட்டுல போகச்சே நீ சப்திக்க கூடாது. அப்ப சப்திச்சவனக்க வேடுவர்கள் உன்னை தப்பா நினைச்சுட்டு எதனா வந்து உன்னை வதம் பண்றதுக்கு பிரயத்னப்பட்டாலும் பட்டுடுவா. ஆகையெல்லாம் அந்த காடு தாண்டுற வரைக்கும் ஒரே மூச்சா தாண்டி போயிடணும், அதுக்கப்புறமா உன்னுடைய குரலை வெளியில காண்பிக்கணும்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த பாண்டிய நாட்டுக்கு போன உடனே உன்னுடைய துவனிய கேட்ட உடனே பாண்டிய நாட்டு பெண்கள் எல்லாரும் அதுல அப்படியே மயங்கி வெளியில வந்து உன்னை பார்ப்பான். அந்த பாக்கச்சேயே அந்த தலை அண்ணாந்து பாக்கச்சே பார்த்தோம்னாக்க அவ பாண்டிய நாட்டு ஸ்திரீக்கள்லாம் நெத்தியில அந்த முத்தால நெத்தியில திலக்கம் விட்டுட்டு இருப்பான். அவளுடைய தலை முடி தலையில இருந்துருக்கிற புஷ்பங்கள்லாம் கூட கீழே விழுந்துடும், உன்னை அண்ணாந்து பாக்கச்சேன்னெல்லாம் சொல்லி சொன்னார். அப்போ உன்னுடைய குரல்னாலே எல்லாரும் ஈர்க்கப்பட்டவர்களாக ஆவார்கள்னு சொல்லி சொன்னார் அந்த இடத்துல. ஆகையால ஹம்சத்தினுடைய ஒரு ஒலி அந்த சப்திக்கிற ஒலியானது சாருநாதம் ரொம்ப அழகா இருந்துருக்கும், ரொம்ப மதுரமாக இருந்துருக்கும். சாருன்றதுக்கு இந்த இடத்துல இனிமையாக இருக்கும்னு அர்த்தம், மதுரமாக இருக்கும்னு அர்த்தம். சசிஞ்சாகா அப்படின்னா உன்னுடைய துவனி மாதிரிதான் லங்கையில் இருக்கிற தேவதா ஸ்திரீகளுடைய பதவிநியாசம் பண்ணச்சே கால் அடியை எடுத்து வைக்கச்சே வர துவனியும் அப்படிதான் இருக்கும் என்ன சொல்ற. அவ காலை எடுத்து வைக்கச்சே அந்த பதவிநியாசம் பண்ணச்சே எப்படி துவனி வரும் அப்படின்னு கேட்டோம்னா ஹம்சத்தினுடைய அந்த நூபுரம் காலில் கொலுசு போட்டு அந்த கொலுசுனுடைய ஓசை கேட்கறது, அந்த நூபுரத்தினுடைய ஒலியும் உன்னுடைய ஒலியும் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துருக்கும். அந்த ஹம்சத்வனி அவளுடைய நட பதவிநியாசம் பண்ணச்சு அந்த சலங்கையில அந்த கொலுசனுடைய ஒலியாக அமையும், அதுவும் உனக்கு காதுக்கு இனிமையாக இருந்துருக்கும்னு சொல்லி சொன்னார். பல்லாட்சம் துவாம் ஸ்மரசரஸ்மரசரஸ்திருஷா, பல்லாட்சம்னு சொல்லி சொல்ற ஹம்சத்தினுடைய கண்ணு பல்லம்ன்ற ஒரு ஆயுதம் மாதிரி இருந்துருக்குமா, பல்லாயுதத்துக்கு சமானமான ஒரு கண்ணு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் என்ன சொல்லி சொல்ற. இப்போ அதே மாதிரிதான் பெண்களுடைய கண்ணும் தேவதா ஸ்திரீகளுடைய கண்ணும் கூட ஒரு ஆயுதம் மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லணும். தேவதா ஸ்திரீகளுடைய கண்ணை போய் ஆயுதம் மாதிரி இருக்குன்னு சொன்னாக்க அது அந்த கண்ணுக்கு ஒரு விசேஷம் சொல்றதா ஆகாது, கண்ணுக்கு ஒரு இழப்பும் சொல்றதா ஆயிடும். அதுக்கு அதுதான் சுவாமி அழகா சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல மர சர திருஷகா என்பதாக. மன்மதனுக்கு புஷ்பபானகான்னு ஒரு பேர், புஷ்பங்களையே தன்னுடைய ஆயுதமாக பானமாக அம்பாக உடையவர்னு மன்மதனுக்கு ஒரு பேர். மன்மதனுடைய புஷ்பபானம் என்னென்னக்க அதுல அரவிந்தம் அந்த தாமர புஷ்பம் ஒண்ணு, சூதம், மாம்பு இந்த மாதிரி இதெல்லாம் வசந்த காலத்துல புஷ்பிக்கிற புஷ்பங்கள், இப்படி ஒரு ஐந்து வகையான புஷ்பங்கள்லாம் மன்மத பானமாக சொல்லப்படுகின்றன. இப்போ
தேவதா ஸ்திரீகளுடைய கண்கள்லாம் தாமர புஷ்பம் போல மலர்ந்து இருக்கிறதாம். தாமர புஷ்பம்ன்றது மன்மதனுடைய ஒரு பானமாக போயிட்டு அப்படின்னால இதுவும் ஸ்மரசர திருஷகா. ஸ்மரசரம் ஸ்மரணக்க மன்மதன், மன்மதனுடைய சரம் சரத்துக்கு ஒப்பான கண்ணை உடையவர்களாக இருந்துருக்க அவா. நீ பல்லாட்சனாக இருந்துருக்க அவ எல்லாரும் ஸ்மரசர திருக்காக இருந்துருக்கான்னு அர்த்தம். அது அகல நீ ஒரு ஆயுதம், உன்னுடைய கண்ணு ஒரு ஆயுதம் போல இருந்துருனாக்க அவர்களுடைய கண்ணு கூட மன்மதனுடைய ஆயுதமாம் தாமரை பூ போல இருந்துருக்குன்னு அர்த்தம். இதுக்கு கௌரமாக பாண்டு கௌரம் என்று சொல்லி சொல்ற கௌரகான விளவெளியல்னு தவள வர்ணமாக இருக்கிறது இருக்க. இது ஹம்சம். ஹம்சம் எப்பவும் விளவெளியல்னு தான் இருந்துருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல தேவதா ஸ்திரீகளும் அதே மாதிரிதான் விளவெளியல்னு இருந்துருக்காளாம். ஆ பாண்டுராங் அவெல்லாம் பாண்டுர அங்காங்கியாக வெள்ள விளையல் இருந்துருக்கிற உடம்பை உடையவர்களாக இருந்துருக்கிற ஒரு பெண்கள் அவள்லாம். அவ்வளவு பார்க்கறதுக்கு அவ்வளவு மனோஜமாக அழகாகவும் இருந்துருக்கார். முக்தாலாபம் மதுர வச்சசா மானசார்கம் மனோஜ்யாக. முக்தாலாபம் முக்தாலாபம் ஆலாபம்னாக்க பேச்சு. முக்தாலாபம்னாக்க அவ்வக்த மதுர வாக்கு. ஸ்பஷ்டமா இல்லாத கொஞ்சம் கொச்சையா இருந்தாலும் கூட அது இனிமையாக இருக்கிற வாக்கு இருக்க, அதுதான் முக்தாலாபம்னு சொல்லி சொல்றது. இந்த குழந்தைகள்லாம் பேசுறது இருக்க அதுக்கு ஸ்பஷ்டமா பேச தெரியாது. சில பசங்களுக்கெல்லாம் ரா வராது, ஷா வராது, இந்த எழுத்தெல்லாம் வராது போதுதான் கூட அது வேற மாதிரி அந்த ராக்கு பதிலாக வேற சப்தத்தை சொல்லி சொல்லும், ஷாக்கு பதிலாக வேற சப்தம் சொல்லும், இப்படி எல்லாம் சொல்லி அந்த குழந்தை எல்லாம் பேசும். ஆனா அந்த வாக்கு இருக்க எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதா இருக்கும், மதுரமாக இருக்கும். அவ்வக்தமாக இருந்தாலும் அது மதுரமாக இருந்துருக்கும். அம்சத்தினுடைய வார்த்தை அவ்வக்த மதுரமாக இருக்குன்னு சொல்லி சொன்ன. சாருநாதம்னு முதல்ல சொல்லிட்டேன், இப்ப முக்தாலாபம்னு ரெண்டு சொல்லி சொல்றேன். அப்ப சாருநாதம்னு சொல்லச்சு இனிமையான துவனியோட இருந்துருக்குன்னு அப்ப சொல்லி சொன்னேன். இப்ப முக்தாலாபம்னு சொல்லச்சு இதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். முதல்ல சொன்னது வெறும் துவனி மாத்திரம், ஒரு குரல் மாத்திரம்தான். இப்ப சொல்றது என்னன்னு கேட்டோம்னாக்க எழுத்துக்களோட சேர்ந்து உச்சாரணம் பண்றது, பதங்கள் உச்சாரணம் பண்றது. அது பண்ணச்சே கிளி பேசுறது. கிளி பேசினா அண்ணாதான் பேசும், அதை பத்தி இல்லை. ஆனா நாம என்ன சொல்லி கொடுத்தோமோ சொல்லி கொடுத்ததை பேசும். அது சொல்லி கொடுத்தது பேசினா கூட அது குரல்ல பேசச்சு கேட்கச்சே அது நமக்கு பரமபோக்கியமாக இருந்துட்டு இருக்கும். அதே வார்த்தையை நாம சொல்றத காட்டலாம். அந்த மாதிரி ஹம்சத்தினுடைய ஒரு வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும், அது வந்து மதுரமாக இருந்துட்டு இருக்கும். முக்தாலாபம் அது முக்தமாக இருக்கிறபடினால, அவ்வக்த மதுரமாக இருக்கிறபடினால அது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மதுர வச்சசா தேவதா ஸ்திரீக்கள்லாம் கேட்கவே வேண்டாம். அவள்லாம் எப்பவும் கட்டுவான வார்த்தைகளே சொல்ல மாட்டா, பிறர் புண்படும்படியான வார்த்தைகளே சொல்ல மாட்டா, இனிமையான வார்த்தைகளை தான் சொல்லுவா. எல்லாம் கேட்கக்கூடியதான வார்த்தைகளாக தான் இருக்கும் அவளுடைய வார்த்தைகள்லாம். மானசார்கம் மனோஜ்ஞாக. மானசார்கம்னாக்க மானசம்ன்ற சப்தத்துல ரெண்டு அர்த்தம் இது. ஒரு அர்த்தம் மானசம்ன்றது மானச சரோவர், அந்த குபேரப்பட்டினத்துல அலகா நதியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குளம். அந்த குளத்துல ஹம்சங்கள்லாம் அங்கதான் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். மானசார்கம்னா அந்த மானசம்ன்ற ஒரு நீர்நிலைக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது ஹம்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மானசார்கம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, மனசுக்கு ரொம்ப ரொம்ப அந்த அதாவது மனசு சரஸ்ல இருக்கிறதுனால மனசுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிற அப்படின்னாலையும் நீ மனசுல நிலைச்சு நிக்கிறதாக இருக்கு. நாம வழியில பஸ்ல போறோம், கார்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், எதுலயோ போயிட்டு இருக்கோம்.
போகச்சே சில சமயங்கள்ல சில வித்தியாசமான பட்சிகளை பார்த்தோம்னாக்க அந்த பட்சிகள் அப்படியே நம்ம மனசுல அப்படியே நின்று போயிடும் இந்த மனசுக்கு மீதி எல்லாம் சாமான்யமா இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் நம்ம மனசுல நிலைக்காது அந்த மாதிரி இல்லாமல் ஹம்சன்றது அபூர்வமான ஒரு பட்சி எல்லார் மனசுலையும் அது நிலைக்கக்கூடியதான ஒரு பட்சி ஆகையில மானசார்கம் என்பதாக அம்சத்தை சொல்லி சொல்றார் மனோஜ்ஞாக என்ன சொல்றது தேவதா ஸ்திரீக்கள்லாம் எப்படி இருந்துருக்கான்னா பார்க்கறதுக்கு மாத்திரம் அழகா இருக்கான்ற கண்ணுக்கு மாத்திரம் அழகு இல்லை மனசு ஞாகம் அதாவது மானசகத்தை பிரீத்தி ரூபா பண்ணம் ஞானோஷு அதாவது மனசுல இந்த பிரீத்தின்றது மனசுல தான் இருக்கும் அந்த பிரீத்தி ரூபா பண்ண ஞானத்துக்கு விஷயமாக ஆகக்கூடியவர்களாக இருந்துருக்காங்கன்னா அந்த பிரீத்தி இப்ப ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது சில பேரை பார்த்த உடனே கனிஷ்காரணமா வெறுப்பு ஏற்படுறது சில பேரை பார்த்த உடனே ஒரு காரணமும் இல்லாத அவள்ட ஒரு பிரீத்தி ஏற்படுறது இப்ப இந்த தேவதா ஸ்திரீக்கள் எல்லாம் பார்த்த மாத்திரத்தினாலேயே பிரீத்தி ஏற்படுவதற்கு காரணமாக அந்த மாதிரி அவள் எல்லாம் இருப்பா வெறும் ரூபத்தினால மாத்திரம் இல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கான்றது மாத்திரம் இல்லை அப்படின்னு அர்த்தம் மனசார்கம் மனோஜ்ஞாகம் எத்ரா நீதா சுரயுவதய சஞ்சயேயு சமக்ஷம் இது வரைக்கும் எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி ஓடும் என்னன்னா இப்ப போக சொல்றது ராட்சசனுடைய பட்டணத்துக்கு ராவணனுடைய பட்டணம் லங்காபுரிக்கு போக சொல்றது அங்க இருக்கிற பெண்களை பத்தி சொல்றது யாரு அப்படின்னா தேவதா ஸ்திரீக்களை பத்தி சொல்லி அந்த தேவதா ஸ்திரீக்களுக்கும் ஹம்சத்துக்கும் ஒரு ஒப்புமைய சொல்லி சொல்றோம் ராட்சச பட்டணத்துல ராட்சசி தானே இருந்துட்டு இருப்பா ராட்சச பட்டணத்துல போய் தேவதா ஸ்திரீக்கள்லாம் இருப்பாளான்னா என்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும் அதுக்கு சேர்த்து கடைசியில பதில் சொல்ற எத்ரா நீதா சுரயுவதயா ராவணன் தேவதைகளோட எப்ப பார்த்தாலும் சண்டை இந்திரனோட சண்டை போடுறது யாரோட எல்லா தேவதைகளோடய சண்டை போட்டுன்னு தான் இருந்தாங்க இப்படி சண்டை போட்டதோட மாத்திரமில்ல அந்த தேவதா ஸ்திரீக்கள் எல்லாரையும் அங்கேருந்து சிறை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய அந்த புறத்துல கொண்டு வச்சுட்டான் அவன் இவளை இப்படி எல்லாம் பண்ணி விடுறான் அவன் ஆகையால எத்ராணி தாகான்னு பலாத்காரமாக கொண்டு வரப்பட்ட தேவதா ஸ்திரீக்கள்லாம் அங்க இருந்துருப்பா அது பலாத்காரமா கொண்டு வந்தாலும் எப்படி கொண்டு வந்தாலும் அந்த தேவதா ஸ்திரீத்வம்ன்றது போகாதோ இல்லையோ அவ எப்பவும் ஒரே மாதிரி தானே இருந்துருப்பா அந்த தேவதா ஸ்திரீக்கள்லாம் ரஞ்சயேயுகும் சமக்ஷம் சுரயுவதையா ரஞ்சயேயு இவா எல்லாரும் வந்து உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு சொன்னார் அதாவது எல்லார் எதிரிலையும் உன்னை வந்து எல்லாம் அந்த ஸ்திரீக்களுக்கு எல்லாருக்கும் உன்னை பார்த்த உடனே ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும் அவளை பார்க்கறதுனால உனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இவெல்லாம் அனுகூலமா இருந்துருக்கா அப்படின்னு உனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஆகையால அது மாத்திரம் இல்ல இப்ப அந்த நீ அங்க போகச்சே ராமனுடைய தூதுவனாக சீதா பிராட்டியினிடத்துல சந்தேகம் சொல்றதுக்காக போறேன்றத யாரும் தெரிஞ்சுக்கல அது தெரிஞ்சுக்காத வரைக்கும் ராட்சச பட்டணமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நீ போறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் உன்னை பார்த்து அவளும் சந்தோஷிப்பா இப்படி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துற ஒரு சன்னிவேசம் ஏற்படும் என்பதாக சொல்ல சொல்ற இதனால உனக்கு ஏற்படக்கூடியது பெரிய ஒரு அனுகூலம் ஏற்பட போறது ஆகையால நீ அந்த இடத்துல போனேன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் உனக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிற லீலா கேலம் லலித கபனா சாருநாதம் சசிஞ்சாம் பல்லாஹக்ஷம் துவாம் ஸ்மரசரதிருஷாம் கௌரமா பாண்டுரங்காங்காம் முக்தாலாபம் மதுரவசசாம்
मानसार्हं मनोज्ञाः यत्र नीतास्तुरयुवतयः रञ्जयेयुः समक्षम्। இப்படி சுவாமி தேசிகன் லங்கையை பத்தி சொல்லிட்டு வர்றார். அடுத்ததாக அங்க திக்பாலகளுடைய மனைவிமார்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கார், அவள்லாம் பத்தி சொல்ல போறேன். அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம எல்லாருக்கும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம், அந்த ராமர் சீதை அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் எப்பொழுதும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹ கல்யாண குணசாலினி சிந்தை வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்கார்.